ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ப்ரெக்னன்சி டிப்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூட்ரஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணி அதில் இருக்க புழு பூச்சிகள் கிருமிகள்லாம் வெளியில் தள்ளலாம், அதுக்கு என்ன பொருள் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். பெண்களோட கர்ப்பப்பை ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் இருந்தால் தான் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியுங்க. பெண்களோட யூட்ரஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்துச்சு அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கு கண்டிப்பாக டிலே ஆகும். ஸோ இந்த விஷயத்தை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்குறோம். அதுக்கு இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கர்ப்பப்பை சுத்தமாகுங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து மலைவேம்பு ப்ளஸ் மஞ்சத்தூளுங்க. மலைவேம்பு இந்த படத்தில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். வேப்பிலையும் மலைவேம்பும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதை லீஃப்பில் பார்த்திங்கன்னா சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த மலைவேம்பையும் விரலி மஞ்சளையும் எடுத்து நீங்கள் அரைச்சி இதை மூணு உருண்டையாக நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் பீரியடான ஃபஸ்ட்டு டேலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பீரியடான அன்றைக்கி மார்னிங்கே நீங்கள் பீரியட் ஆகிட்டிங்கன்னா அன்றைக்கி சாப்பிட முடியும். பட் நீங்கள் வந்து நைட்டு ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி தான் பீரியட் ஆகியிருக்கீங்கன்னா மறுநாள் செகண்ட் டேலேருந்து இந்த மலைவேம்பையும் இந்த மஞ்சளையும் கலந்து எடுத்துக்கோங்க. மூணு நாள் தொடர்ந்து நீங்கள் இதை சாப்பிடணும். நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு உருண்டை செஞ்சு சாப்பிட பிடிக்கலன்னா மலைவேம்பை நல்லா மிக்சியில் அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளையும் கலந்துட்டு இதே மாதிரி மூணு நாள் தொடர்ந்து குடிங்க. கண்டிப்பாக உங்கள் யூட்ரஸில் இருக்க புழு பூச்சிகள் என்ன கிருமி இருந்தாலும் அது உங்களுக்கு போகிற பீரியடிலே இதுவும் சேர்ந்து வந்துடும். இந்த ரெமடியை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை மூணு மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யுங்க. இது சாப்பிட வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 5-6 மணிக்குள்ளார தான் அதை சாப்பிட்ணும். வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க இதை உங்களுக்கு செஞ்சு தந்து கொடுத்தாங்கன்னா பலன் அதிகம். அப்படி இல்லை நீங்களும் ஹஸ்பண்ட் தான் இருக்கீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்களே இந்த மலைவேம்பையும் மஞ்சத்தூளையும் அரைச்சிட்டு உங்களுக்கு உருண்டையாக வேணுமோ உருண்டையோ இல்லைன்னா ஜூஸாவோ என்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மலைவேம்பை நீங்கள் குடிக்கலாம் தாராளமாக. தொடர்ந்து 3 மாதம் குடிங்க. இதை சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு 1 ஹவருக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த 3 நாள் வந்து நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த மலைவேம்பு சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு புளிப்பாகவோ காரமாகவோ எந்த உணவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப மிதமான உணவுகள் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். மலைவேம்பு இலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா மலைவேம்பு பொடி யூஸ் பண்ணுங்கள். அப்படி மலைவேம்பு பொடியும் நீங்கள் இருக்கிற இடத்துல அவைலபிளாக இல்லை அப்படின்னா சாதாரணமான வேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அந்த வேப்பிலை கொழுந்தாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொழுந்தும் மஞ்சத்தூளும் சேர்ந்து அரைச்சி ஜூஸாக எடுத்து அதை 3 நாள் தொடர்ந்து குடிங்க. மலைவேம்புக்கு தான் பவர் அதிகம், இதுக்கு கொஞ்சம் பவர் கம்மி தான். பட் இருந்தாலும் இதையும் நம்ம குடிக்கும்போது நம்ம யூட்ரஸில் இருக்க கிருமியெல்லாம் கண்டிப்பாக வெளியேறிடும். ஸோ உங்களுக்கு மலைவேம்பு கிடைச்சா பெஸ்ட்டு. அப்படி மலைவேம்பு கிடைக்கல, அந்த பொடியும் கிடைக்கலங்கிற பட்சத்தில் இந்த வேப்பிலை இலையை கொழுந்தாக இருக்கிறதையும் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். உங்களோட வெஜினாவை எப்போதுமே க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். வெஜினா எப்படி க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கிறதுங்கிறது கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த ரெமடியை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக கருத்தரிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.